பாஜக சார்பில் நெல்லையில் களம் இறங்குகிறாரா சரத்குமார் நெல்லையில் பாஜக தரப்பில் போவது யார் என்ற குழப்பம் நிலவுகிறது காரணம் அந்த தொகுதியில் பாஜகவுக்கு அதிகரித்து வரும் செல்வாக்குதான் ஆலங்குளம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நெல்லை நாடாளுமன்ற தொகுதி கடைசி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட திரவியம் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் ஆனால் அவரது பெயர் தற்போது கெட்டுப்போய் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் ஒரு கண்ணத்தில் பலார் என்று அறைந்தார் ஞானதிரவியம் இது கடும் சர்ச்சையையும் சேர்த்து எழுப்பியுள்ளது இதன் காரணமாகவே நெல்லையில் இந்த முறை திமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவுவின் மகன் களம் இறங்கலாம் என தெரிகிறது கிறிஸ்தவ நாடார் என்பதால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என திமுக தலைமையும் யோசிக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் அதிமுக போட்டியிட்டது பாஜக விட்டுக் கொடுத்தது அதிமுக சார்பில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் மனோஜ் பாண்டியன் போட்டியிட்டு தோற்றார் ஆனால் இந்த தேர்தலில் தனியான கூட்டணியை அமை களம் இறங்க காத்திருக்கும் பாஜக தற்போது வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்யும் கட்டாயத்தில் இருக்கிறது இங்குதான் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான சரத்குமாரின் பெயரும் அடிப்படுகிறது இதற்கான காரணம் அவரின் சமீபத்திய பேச்சு பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் தன்னை ஈர்த்துள்ளதாகவும் நாட்டுக்கு இத்தகைய வலிமையான தலைவர் வேண்டுமென்றும் இந்தியாவின் மதிப்பு வெளிநாடுகளில் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது எனவும் பேசினார் இந்த பேச்சு அவர்களது ஆதரவாளர்கள் மத்தியிலேயே சரத்குமார் ஒருவேளை பாஜகவுடன் நெருங்குகிறார் ாரா என்ற கேள்வியை எழுப்பியது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறது என்ற உறுதியான நிலை இன்னும் ஏற்படவில்லை மேலும் சரத்குமாருடன் பாஜகவின் சில முக்கியஸ்தர்கள் பேசி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக சரத்குமார் நாடார சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் நாடார சமுதாயத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளை குறித்து வேட்பாளரை போடும் விதமாக பாஜக எந்த கோணத்தில் யோசிப்பதாகவும் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கமலின் மக்கள் நீதிமயம் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்த சரத்குமார் கட்சி வேட்பாளராக நிற்க ஆள் இல்லாமல் அல்லாடியது இதனால் கடுமையாக அரசியல் தளத்தில் விமர்சிக்கப்பட்ட சரத்குமார் கட்சி இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை கௌரவமான கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதில் மிகவும் முன்னிப்பாக இருக்கிறது அந்த வகையில் சரத்குமார் கட்சிக்கு தமிழக பாஜக பொருத்தமான இடமாக இருக்கும் என நம்பப்படுகிறது குறிப்பாக நெல்லை தொகுதியை பாஜக கூட்டணியில் சரத்குமாருக்கு ஒதுக்கினால் அவரே நேரடியாக வேட்பாளராக நிற்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அதுவும் நாடார் வாக்குகள் கணிசமான அளவு விழும் என்பதால் கூடுதலாக கூட்டணியின் பலம் பாஜகவின் களப்பணி இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் எனவும் அவரது ஆதரவாளர்களும் பேசி வருகின்றனர் சரத்குமாரின் நெருங்கிய வட்டாரம் கூறுகையில் கடைசியாக எங்கள் தலைவர் இரண்டாயிரத்து பதினாறு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் அதன் பிறகு கட்சியும் சரி நிர்வாகிகளும் சரி கடுமையான மனசோர்வுக்கு இருக்கிறோம் இதன் காரணமாகவே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயலாற்ற தயாராக இருக்கிறோம் என்றார் தமிழக பாஜகவின் மாவட்ட வட்டாரத்தில் விசாரித்தபோது நெல்லை தொகுதிக்கு யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் கட்சியும் முன்பு இருந்ததை விட பல மடங்கு வளர்ந்து இருக்கிறது முன்பெல்லாம் உழைத்தும் வராத கூட்டம் தற்போது தான் வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் சரத்குமார் போல நட்சத்திர வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் அது மக்களிடம் வேட்பாளரை கொண்டு சேர்க்கும் பணியை எளிமையாக்கும் என்றனர் மேலும் இத்தனை நாள் கூட்டணிக்கு உழைத்தது போல இல்லாமல் எங்கள் தலைமைக்காக உழைக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்றனர் ஆனால் சரத்குமார் பாஜக பக்கம் சேர்வதில் இன்னொரு சிக்கல் இருக்கிறது தமிழக பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் நைனார் நாகேந்திரனும் நிலைத் தொகுதியை குறிவைப்பதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் அது உறுதியாகவில்லை காரணம் அவர் ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒருவேளை அவர் நெல்லை தொகுதிக்கு சீட் தரப்பட்டு அவர் வெற்றி பெற்றால் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு எண்ணிக்கையை பாஜக இழக்க வேண்டியிருக்கும் வெறும் நான்கு உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கும் பாஜக அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இழக்கும் ரிஸ்க் எடுக்குமா என்பது கேள்விக்குறிதான் மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மத்தியில் அமைச்சர்கள் எம்பிகளாக இருந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார்கள் அதேபோன்ற ஒரு நடைமுறையை பாஜக வளர்ந்து வரும் தமிழகத்தில் அக்கட்சியின் தலைமை செய்யுமா என்பது கேள்வியே எல்லாவற்றையும் கடந்து சரத்குமார் பாஜக கூட்டணியில் இணைந்தாலும் அவர் போட்டியிட விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என்பது அடுத்த கேள்வி யாருக்கு தெரியும் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் சரத்குமாருக்கு பதிலாக நடிகை ராதிகா கூட போட்டியிடலாம் அதற்கான வாய்ப்புகளை டெல்லி பாஜக தலைமை ஆராய்ந்து வருகிறது